ഒരു പ്രാവശ്യം ഞാൻ പോകുന്ന ചർച്ചിലെ പാസ്റ്ററിനോട് പ്രസംഗിക്കാൻ പറഞ്ഞു. ഒരു തടവേ ഞാൻ പോകുന്ന സഭയിലെ പാസ്റ്റർ അന്ന് ബോധകർ പാസ്റ്ററിടത്തിലെ പ്രസംഗം പണ ചൊന്നാർ. ഞാൻ ഒരു വചനം ധ്യാനിച്ചുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. ഞാൻ ഒരു വചനത്തെ ധ്യാനം പണിക്കൊണ്ടിരുന്നേൻ. പെട്ടെന്ന് എൻ്റെ ഹൃദയത്തിലേക്ക് ഈ പാട്ട് കയറി വന്നു. திடீரென்று இந்த ஒரு வேத பகுதியினுடைய இருதயத்திலே உண்டானது. நின்ட வசனம் தியானிக்கும்போ என்ட ஹிருதயம் சந்தோஷிக்கும். உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது என்னுடைய இருதயம் சந்தோஷப்படும். அப்போ ஈ பாட்டு என் ஹிருதயத்திலேக்கு கயறி வந்தப்போ அப்போ இந்த பாடல் என்னுடைய இருதயத்திலே வந்தபோது ஞான பாட்டு புஸ்தகம் எடுத்து பாட்டை நோக்கி பாடல் புஸ்தகத்தை எடுத்து அந்த பாட்டை பார்த்தார்கள். நான் பாடான் தொடங்கி பாட தொடங்கினார்கள். எனக்கு பாட்டின் சுவரம் இல்லாத ஆளா பாடுவதற்காக அவ்வளவு ராகம் வராதுன்னு சொல்கிறார்கள். ஞான என்னாலும் பாடி ஆனாலும் பாடினார்கள். என் பாடி வரையும் ஞான் பாடல என்று வரையும் பாசுடைய மனைவி சொல்வார்கள் இனி பாடக்கூடாது என்று. நீங்க காரணம் என் பாட்டின் சப்தம் அதுபோல காரணம் அவருடைய பாட்டுடைய சத்தம் அதுபோல பாறப்புறத்து கல்லிட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். பாறையில கல்லை போட்டு உரசுறது போல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதெல்லாம் கழிஞ்சு கொஞ்ச காலம் கழிஞ்சு கழிஞ்சப்பழான அறியுது ஈ தெய்வதாசன் எழுதிய பாட்டாணு. இதெல்லாம் கழிந்து கொஞ்ச காலம் கழிந்த பிறகுதான் அவர்கள் இந்த பாடலை எழுதினார்கள் என்பது அவர்களுக்கு தெரிய வந்தது. 2005 முதல் இதுவரையும் என்னோடப்பம் சிசுஷிக்கு கடந்து வந்த தெய்வதாசனை ஓர்த்தி அந்த தெய்வத்தை மகத்தப்படுத்தும். 2005 இதுவரைக்கும் அவர்கள் சேர்ந்து கத்துடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அதுக்கு தருணக்கூடாது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அறியத்தில் ஞான் அதேகத்தின் ஒன்றும் இல்லாட்டு வந்து கொடுக்காரில்ல. எனக்கு அவருக்கு எதுவுமே நான் கொடுக்க முடியாது. பின்ன ஞான் இவ்வளோ வரும்போ என்னோடப்பம் கடந்து வருகையும் இவர் ரெண்டு பேரும் வருகையும் பல இடத்திலும் மீட்டிங் அரேஞ்ச் செய்யும் சுசூஷிப்பிக்கையொக்கே செய்யும். இது தெய்வத்தின் பிரவர்த்தி அல்லாத மட்டும் அல்ல. நான் இங்கே இந்தியாவுக்கு கடந்து வரும்போது பல இடங்களிலே கூட்டங்களை ஒழுங்குபடுத்தவும் என்னோடு கூட வந்து உதவி செய்வதற்கும் பாடுவதற்கும் அவர்கள் செய்கிற இது தேவனுடைய ஒரு செயல் இல்லாமல் வேறல்ல. இதேகத்தினி என்னோடு இத்தனை வலிய சிநேகம் தோணணும்னுண்டேங்க கர்த்தாவ் பரையாத பற்றதில்ல. என்னிடத்திலே இவ்வளவு அன்பாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த லோக பிரசித்தனாய ஜேவி பீட்டர் எവിടെ இருக்கிறது நான் எവിടെ இருக்கிறது. உலக பிரசித்தி பெற்ற பாடகராகிய ஜேவி பீட்டர் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் போதகர் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள். ஆ கர்த்தாவின் தாசனை ஓர்த்து எல்லாரும் கரங்களை அடிச்ச கர்த்தாவின் தாசனுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டுமா நாம் சொல்லலாமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள மத்தியில் கடந்து வந்ததும் அதேகம் காரணமா. உங்கள் மத்தியிலே நான் கடந்து வருவதற்கு காரணமாக இருந்தவரும் அவர் தான். எனக்கு நீங்கள பாஸ்டர் அறியில்லாயிருந்தோ. எனக்கு பாஸ்டர் ஜாய்சன் அவர்களை தெரியாது. ஆனால் ஈ இதேகமான என்னை இவட கொண்டு வந்தது. ஆனால் அவர் மூலமாய்த்தான் போதவர்களையும் கூட இங்கே கொண்டு வந்தார். உங்களை எல்லாம் காணானும் அதனால பாக்கியம் உண்டாய் தந்தது. உங்களை பார்க்க அதன் மூலமாய்த்தான் எனக்கு பாக்கியம் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ இன்ன நம்ம விஷயத்தில் கடந்து வரலாம். நம்முடைய விஷயத்திற்கு நாம் கடந்து வருவோம். பறவை பறக்கும் கழுகன் பறக்கிற கழுகு எல்லாரும் சேர்ந்து பறக்கும் கழுகன் எல்லாரும் உரக்க சொல்லுங்க பறக்கிற கழுகு. இது நீங்க ஆரும் மறந்து போகிறது. இனி யாரும் பறந்து போக நான் எவடெல்லாம் பிரசங்கிச்சிட்டுண்டோ அவட யாரும் மறந்துட்டில்ல. எங்க நான் பிரசங்கம் பண்ணாலும் இதை மறக்க மாட்டாங்க. நீங்களும் மறக்க கூடாது. பறக்கும் கழுகு பறக்கிற கழுகு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க சர்ச்சி வரும்போ தானே ஓர்த்தோணம் இது காணும் ஓர்த்தோணம் பறக்கும் கழுகு. நீங்கள் ஆலயத்திற்கு கடந்து வரும்போது எப்பொழுதெல்லாம் இதை பார்க்கிறீர்களோ அப்பொழுது நான் ஒரு பறக்கிற கழுகு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னைக்கு என்னை தனிமையாய் பறக்கும்படி அழைத்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 மீண்டும் வரையான காற்று வரட்ட கொடும் காற்று வரட்ட பே மாறி வரட்ட நான் அதின் மீதே பறக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன் காற்று வருகிறது பயங்கரமான புயல் காற்று வருகிறது அதற்கு மேலே நான் பறந்து போவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உரக்க பறஞ்சாட்ட என்னைக்கு எதிராய் காற்று வரட்ட பே மாறி வரட்ட நான் அதின் முகலில் பறக்கும். சத்தமாய் சொல்லுங்களேன் எனக்கு விரோதமா காற்று வரட்டும் கொடும் காற்றும் புயலும் வரட்டும் ஆனால் அவைகளுக்கு மேலே நான் பறந்து போவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் உயரத்தில் பறக்க நான் விளைச்சிருக்கிறது. நீங்கள் உயர உயர பறக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். தூர காட்சி எனக்கு உண்டாயிருக்கணும். இந்த தூர பார்வை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு பத்ரோசினோடும் தன் சிஷ்யமாரோடும் பரஞ்சு இயேசு கிறிஸ்து பேதுருவோடும் தன்னுடைய சிஷ்யரோடும் சொன்னார். மத்தாயி சுவிசேஷம் 16 அத்தியாயத்தில் உங்களுக்கு காணுவா சாதிக்கும். மத்தாயி சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கிறோம். இவரே ரகசியமாய் விளிச்சொண்டு போய்
മനുഷ്യപുത്രനെ പള്ളിക്കാരെ പിടിച്ചുകൊണ്ട് പോയി അടിക്കുകയും ഉപദ്രവിക്കുകയും ക്രൂശിക്കുകയും ഒക്കെ ചെയ്യുമെന്ന് പറഞ്ഞു. അവളെ രഹസ്യമായി അഴത്തു കൊണ്ടുപോയി ഇന്ന് മത തലവരുകളെല്ലാം മനുഷ്യകുമാരനെ പിടിച്ചു കൊണ്ടുപോയി അടിപ്പാർകൾ സിലുവയിൽ അറിയുവാറുകൾ എന്നെല്ലാം ചൊല്ലി കൊടുത്താൽ. അപ്പൊ പത്രോസ് ഇങ്ങനെ വിളിച്ചു പറഞ്ഞു, നിനക്ക് അങ്ങനെ സംഭവിക്കരുത്. അപ്പൊ പേതൃ യേശുവെ അഴത്തു കൊണ്ടുപോയി ഇല്ല അല്ല അപ്പൊ നമുക്ക് ഒന്നും സംഭവിക്ക കൂടാതെ. പത്രോസ് എന്ന് പറഞ്ഞു, പത്രോസിനോട് യേശു എന്താ പറയുന്നത് അറിയാം? പേതൃ പാത്ത് യേശു എന്നെ ചൊന്നാ തരുമോ? വിശ്വാസം എന്ന് പറഞ്ഞു. കൂട് ഉണ്ടാക്കുവതിനു മുൻപതാകവേ തിരുമണം പണികൊള്ളുവാറുകൾ. അത് കല്യാണം കഴിക്കുന്ന ഭയങ്കര രസം.
அது திருமணம் பண்ணுவது அது பெரிய நல்ல சுவாரஸ்யமானது. பெண் பட்சி ஒரு கம்பு வாழ்க்கை மேலோட்டு பறக்கும். பெண் கழுகு ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு மேலே பறக்கும். பெண் பட்சிக்கு ஆண் பட்சியுமாய் ஒரு சிநேகம் வந்து கழிஞ்சு கழிஞ்சால், இந்த பெண் கழுகுக்கு ஆண் கழுகு மேலே ஒரு அன்பு வந்து விட்டால், இது கம்பு வாய் மேலே பறக்கும். இந்த கம்பை எடுத்து மேலே கொண்டு பறக்கும். எந்த கம்பு கையில் தங்கிவிடும். அந்த கம்பி காலே தங்கிவிடும். அது கீழே விழும். கம்பு தாழோட்டு வரும். கம்பு கீழே வரும். அது கீழே வந்த தரை வந்து முட்டுனதுக்கு முன்பு ஆண் கழுகு அதிலே பிடிச்செடுக்கணும். அந்த கம்பு தரையிலே வந்து விழுவதற்கு மண்ணிலே வந்து விழுவதற்கு முன்பதாக இந்த கழுகு போய் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது ஒரு பிராவசியம் விடும். அது ஒரு தடவை பல தவணை விடும். பல தடவை விடும். இது இட்டு பரிசோதிச்சு நோக்கும். என்ன கையில் நின்று வீழ்ந்த குஞ்சினை இவன் சுரட்சிதமாயிட்டு கொண்டு வருமோ இல்லையோ. இதை போட்டு அது பரிசோதிக்க பார்க்கிறது. என் கையிலிருந்து மேலே இருந்து விழுகிற குஞ்சை இந்த கழுகு தூக்கி சுமக்குமா என்று. அப்போ இது பரிசோதிச்சு கழிஞ்ச இது முன்ன இதெல்லாம் சரியாய் கழிம்பு இவர் தம்பி சிநேகமாகுது. இதெல்லாம் பரிசோதித்து சரியான பிறகுதான் அவர்கள் ஒன்று கொன்று அன்பு கூறுவார்கள். அதன் சேஷம் அதான் அவருடைய உபய சம்மதம். சம்மதம் அதுதான் மாறி மாறி அவர்கள் சேர்க்கிற சம்மதம். சகிரி கொண்டது மூடும். அப்புறம் தேங்காய் சவரி எடுத்து மறுபடியும் ஒரு கூடு. பின் அதின் நெஞ்சிலே ரோமம் கொண்ட இதனை எங்கள் பொதியும். அடுத்ததாக தன்னுடைய சொந்த அந்த அந்த முடியை எடுத்து அந்த சிறகுகளை எடுத்து ஒரு அதுக்கு மேலே மூடும். அது பஞ்சிமத்தை போல இருக்கும். அது பஞ்சிமத்தை போல இருக்கும். நீங்கள் கிளிக்கூடு திறந்து கழிஞ்சா ஒத்திரி கிளியோட கூட காண சாதிக்கும். நீங்கள் ஒரு கிளிக்கூட்டை எடுத்து பார்த்தீங்களானால் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடியும். அப்போ இது முட்டை விரிக்கிறது வேண்டியான இதனை ஈ பூடையோடு இடுந்தது. முட்டை போடுவதற்காக தான் இந்த கூட்டை இப்படி ஆயத்தப்படுத்துவது. அது முட்டை இடாந்து தொடங்கும். முட்டை இட ஆரம்பிக்கும். கோழி ஆனதுக்கு கோழி மாத்திரமே அட இருக்கத்துள்ளும். கோழி ஆனால் கோழி மட்டும்தான் இருக்கும். என்னால் இவட கோழி இவட கழுக கழுகன் பெண் கழுக மாத்திரமல்ல அடை இருக்கிறது. ஆனால் இங்கே பெண் கழுகு மட்டுமல்ல அடை இருப்பது. இது ரெண்டு பேரும் அடை இருக்கும். ரெண்டும் ஆண் கழுகும் பெண் கழுகும் மாறி மாறி அடை இருக்கும். மாறி மாறி அதனை சூடு கொடுத்து கொண்டே இருக்கும். மாறி மாறி சூடு கொடுத்து கொண்டே இது முட்டை விரியா டைம் ஆகும். அது அப்புறம் முட்டை உடை முளைத்தெழும்ப ஆரம்பிக்கும். அப்ப நீங்க கோழிகளை விரிச்சிட்டுள்ளவங்க நீங்க அறியாம எனக்கு அறியத்தில்ல. நீங்க விரிச்சிட்டு இல்லையா? நீங்க இந்த கோழி முட்டையெல்லாம் வைத்து பொறிக்க வைத்தது தெரியாது. என்னால் ஈ கோழி கழுகன்ற கொஞ்ச அகத்து நின்று ஈ முட்டை தொண்டினை பொட்டிச்சு வெளியில் வரணும். இந்த கழுகு இந்த முட்டையிலிருந்து அந்த ஓட்டை தாண்டி வெளியே வர வேண்டும். அது இங்கே கொட்டு வந்து தொடங்கும். அது மேல அந்த கழுகு ஓட்டை சுண்டு கொண்டு கொட்டும். அதனுடைய கொம்பு வைத்து கொட்டும். அந்த முட்டை பொட்டிச்சு வெளியில் வருந்தவரை ரெண்டு பேரும் இங்கே காண்டு கொண்டிருக்கும். அந்த முட்டை பொட்டி எல்லா குஞ்சுகளும் வெளியே வருகிறது வரைக்கும் ரெண்டு பேரும் பார்த்து கொண்டே இருப்பார். இவர் அது பொழிச்சு இறக்கத்தில்ல. இவர்கள் வெளியே விடமாட்டார்கள். இவர் பொழிச்சு வெளியில் இறக்காது ஒரு குழப்பம் உண்டாகும். இவர்களை முட்டையை விட்டு வெளியே வரவிட்டால் ஒரு பிரச்சனை. அது கொண்டு அது சுண்டு கொண்டு அது பொட்டிச்சு இல்லைன்னு அதனுடைய ஹார்ட்டின் ஸ்ட்ராங் ஆகிருக்கத்தில்ல. பொட்டுவிட்டு அது தானாக வெளியே வரவில்லை என்று சொன்னால் அதனுடைய இருதயம் அது பலவீனமாட்டப்பட்டதா இருக்கும். பலனுள்ளதா இருக்காது. அது கொண்டு அது பெற்ற அங்கு செத்து போகும். ஆகவே அந்த கழுகு செத்து போகும் குஞ்சு. அது கொண்டாணி சிலரை அவர் சுயமாயிட்டு சமுதாயத்தில் இருந்து வராது. நம்ம பலமாயிட்டு பிடிச்சு கொண்டு வருவதற்கு பெற்றந்து பின்னையும் அங்கே போய் செத்து போய் அவட போய் கிடக்கிறது. அப்படித்தான் உலகத்திலிருந்து சிலரை அவர்களாகவே மனம் திரும்பி வராமல் நாம் போய் கட்டாயப்படுத்தி அவளை கொண்டு வருவோம். ஆனால் சீக்கிரத்திலே அவர்களை போய் பின்மாறி விடுவார்கள். இப்ப மனசிலாய் அவர் எந்த கொண்டா போய் சாகுந்தது. ஏன் அப்படி பின்மாறி போறான்னு தெரியும்.
He is your comforter. அவர்தான் சொல்லுகிறது அவர்தான் நம்மை தேற்றுகிற தேவன். Praise the Lord. Hallelujah. ஆ கம்ஃபர்ட்டர்னையான உங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த தேற்றரவாளனை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சங்க பிளர்னான தந்திருக்கிறது. அது தன்னுடைய மார்பை பிளந்ததை கொடுத்திருக்கிறார். அவர் பரையான நீங்கள் இதயம் கலங்கி போகிறது. அவர் சொல்லுகிறார் உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. என் பிதாவின் பவனத்தில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. இல்லெங்கில் நான் பரையுமாயிருந்தோ. இல்லையானால் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் நான் உங்களுக்கு வேண்டி பவனம் உண்டாக்கான் போகுது நான் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அதുകൊണ്ടാണ് ஆபிரகாம் പറയുന്നു ஆகவே தான் ஆபிரகாம் சொல்கிறான் நான் அப்பக்கு தெய்வம் சிற்பியாய் நிர்மிச்சதும் அடிஸ்தானமுள்ள நகரத்தினாய் ஆபிரகாம் காத்திருந்து கைகளால் கட்டப்படாததும் அஸ்திபாரம் போடப்படாததுமான ஒரு நித்திய வீட்டிற்காக ஆபிரகாம் காத்திருந்தார் ஹalleluya ஹalleluya எனக்கும் உனக்கும் வேண்டி ஒரு நித்திய வீடு அவர் ஒருக்கி இருக்கியா எனக்கா உனக்கா ஒரு நித்திய வீடு அவர் ஆயத்தம் முடியாது என் கையில் இருந்து அவளை பறித்துக் கொள்ள யாருக்கு முடியாது என் பிதாவே எனக்கு தந்திருக்கிறார் எல்லாரும் கரங்களை எடுத்து கர்த்தாவின் மகத்தை கொடுத்தாடா எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் அவன் தன் குஞ்சுகளை கூடு பறக்குவான் படிப்பிக்கணும் அப்புறமாக பறப்பதற்காக படிப்பிக்கிறது ஈ கூடினை அணக்குவான் தொடங்கும் இந்த கூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்க ஆரம்பிக்கும் ஆவர்த்தன புஸ்தகம் 32 அத்தியாயத்தில் எழுதிட்டுண்டு உபாகமம் 32 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கூடுகளை கூட அணக்கி பறக்க படிப்பிக்கிறது போல கழுகன் கடகு தன்னை கூடு அணக்குவான் தொடங்கும் கழுகு தன்னுடைய குஞ்சுகளை பறக்க படிப்பிப்பது போல தன்னுடைய கூட்டை அது கலைக்கிறது அவன் அணக்கு அந்த கூட்டை கலைக்க ஆரம்பிக்கிறது அப்ப மம்மி மம்மி என்ன காணிக்கிறது எனக்கு வெஞ்ச பிரச்சனமாகுது அம்மா அம்மா ஏன் இப்படி செய்கிறா எனக்கு பிரச்சனையா இருக்கிறது குஞ்சுகள் சொல்லும் என்ன தேகத்தை முள்ளு கொள்ளுன்னு சரீரத்துல முள் குத்துகிறது என்ன தேகத்தை குத்து கொள்ளுன்னு எங்களுக்கு முள் குத்துகிறது அப்படின்னு இப்ப நீ ஆ குத்தின் அனுபவம் இப்ப மாறும் பறையும் தாயார் சொல்லுவாங்க உன்னை குத்துகிற இந்த அனுபவம் இப்பொழுது மாறும் என்று சொல்லுவாங்க இது ஒரு குத்து கொள்ளுன்னு பின்ன பின்ன கம்ப்ளைண்ட் பறந்து கொண்டிருக்கான ஒவ்வொரு குத்தும் படும்போது
மாறி மாறி கம்ப்ளைன்ட் சொல்லி கொண்டே இருக்கிறது. பாஸ்டர் வரே பாஸ்டர் வரே பாஸ்டர் இவர் அவளை குத்துது இவளை குத்துதுன்னு பறையும். பாஸ்டரத்துல வந்து பாஸ்டர் அவங்க என்ன இங்க குத்துறாங்க அங்க குத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. நீ குத்து கொள்ளும்போது ஓர்த்தோணம் நீனை பறக்க படிப்பிக்கையான இந்த குத்தை நீ பெற்றுக் கொள்ளும் போது நீ ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கத்தருனை பறக்க படிக்கிறான் ஜீவிதத்தில் ஆவசியமா இந்த குத்து முள் குத்து உனக்கு தேவை. ஈ குத்து இல்லைங்க நீ பறக்க படிக்கத்தில்ல. இந்த முள் இல்லை என்றால் நீ பறக்க படிக்க மாட்டாய். அவிடத்தனை இருக்கத்தை உள்ளோ நீ இருந்த இடத்திலே இருப்பாய். அம்மா பறையான மோனே அதனே எனக்கு பறக்க படிப்பிக்குவானுண்டு. தாய் சொல்லுகிறது மகனே உன்னை எனக்கு பறக்க படிப்பிக்க வேண்டும். பட்டம் தான் ஒரு சாத்தம் மாமாதாவ திடீரென்று ஒரு ஒரு குதியல் அப்ப தன்னை கூஞ்ச கூடி நகத்து வெளியில் தாடி அப்படி அப்படியே துள்ளும் போது முள் குத்த முடி முள் குத்து பட முடியாமல் அது துள்ளி எழும்பும் போது கூட்டை விட்டு வெளியே விழுகிறது. அப்ப கூடுன்னு கூடுன்னு வெளியில் குஞ்சு பறந்து தாழேக்கு வீடு காணும். கூட்டுக்கு வெளியே அந்த குஞ்சு பறந்து விழுகிறது. பாறப்புறத்து ஞானி இப்ப வீடு தரிப்பணமாகும். பாறையின் மேலே விழுந்து இப்பொழுது மறிப்பேன். இப்ப தரிப்பணமாகும். இப்ப நான் செத்து போவேன். இப்ப நான் செத்து போகும். இப்ப நான் செத்து போவேன். இப்ப நான் தரிப்பணமாகும். ஐயோ நான் செத்து போக போறேன். அப்பளான ஒரு கழுகன் மருந்தத பாவந்த சிறகின் மேலே உயரத்திலே கொண்டு போகும். அது கீழே விழப்போகிற நேரத்திலே நினைக்கிறான் முடிந்து போனதென்று நினைத்துக் கொண்டு சிலருங்க இருக்கிறீர்கள். நான் உங்களோடு தூது விழிச்சு வரையட்டேன். உங்களோடு சவாலாய் சொல்லுகிறேன். உங்களோடு தூது விழிச்சு வரையட்டேன். உங்களோட ஒரு செய்தி சொல்லுகிறேன். நீ நிலம் பரிதாக அவன் சம்மதிக்கத்தில்ல. நீ அப்படி அழிந்து போ நொறுங்கி போக அவர் சம்மதிக்க மாட்டார். அடுத்திருக்கிற ஆளோடு பரஞ்சாட்டம் நீ நிலம் பரிதாக அவன் சம்மதிக்கத்தில்ல. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க நீங்க உடைந்து நொறுங்கி போக அவர் விட மாட்டார். பரஞ்சாட்டேன் சொல்லுங்க அவன் நின்ற சிறகின் மேல் ஏற்றான் போகையா அவர் தன்னுடைய சிறகன் மேலே உன்னை ஏந்தி கொண்டு போகலோயா. அது இப்போ தன்னை சம்பவிக்கும். அது இப்பொழுதே நடக்கும். சம்பவிச்சிருக்கான அது இன்றைக்கு நடந்திருக்கிறது. நீ பறக்கிற கழுகனாகான் போகையா. நீ பறக்கிற கழுகாயாக போகிறான். அவன் கண்ட கூடு குஞ்சுகளை கூடு கூடிளக்கி படிப்பிக்கணும். தன்னுடைய குஞ்சுகளுடைய கூட்டை குலைத்து படிப்பிக்கிறான். அவன் பறக்குவான் படிப்பிக்கணும். பறக்கும்படி கற்றுக் கொடுக்கிறான். இனியும் அடுத்ததான கழுகன் சக்தியை புதுக்கணும். அடுத்ததாக அது தன்னுடைய பலனை புதுப்பிக்கிற அனுபவம். அது நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டுள்ளதா? நீங்கள் எல்லாரும் கேட்கிற ஒரு காரியம். எல்லா தேவதாசன்மாரும் பிரசங்கிச்சிட்டுள்ளதா? எல்லா தேவதாசனும் பிரசங்கிக்கிறது. அது நீங்க அறியாம எசையாவின் புத்தகம் 40 அத்தியாயத்தின் முடிவிலத்தை ரெண்டு அது ஏசாயா 40 39 வசனத்திலே 40 இருக்கிறது. நீங்கள் ஆரோக்கியம் வந்து வாய்ச்சாட்டே. நீங்கள் யாராவது ஒரு ஆள் வாசியுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இது நோக்கியே கழுகன் எங்கனையான சக்தியை புதுக்குன்னு காணிச்சிட்டு என்னுடைய அவசானிப்பிக்கான் போகையான நான் இதை
கழுகனுடைய புது பலனை எப்படி பெற்றுக்கொள் சொல்லி நான் முடிக்க போகிறேன். கழுகன் இங்கே பறந்து பறந்து அநேக நாள்களாய் பறந்து பறந்து போய்கொண்டிருக்கையாயிருந்து கழுகு அநேக வருடங்களாய் பறந்து 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 போய்கொண்டிருக்கும். இந்த சிறகின் சக்தி காற்று காரணம் குறையா தொடங்கும். இந்த சிறகுடைய வல்லமை காற்றின் காரணமாக குறைய ஆரம்பிக்கும். இதன் மேல வெள்ளம் வீண காற்று கடிச்ச இதன் சக்தி குறையும். தண்ணீர் விழுந்து காற்று பலன் குறைகிறது. அது பல பிராவசியம் இதன் எண்ணெய் போல நீங்கள் கண்டிப்பா கோழியொக்கெ வச்சுட்டு எண்ணெய் அது ஒரு விதமான சுரப்பியை எடுத்து தன்னுடைய சிறகுகள் எல்லாம் கோழி போன்ற பறவைகள் தேய்க்கும். அதுபோல இது எடுத்து பெரட்டி பெரட்டி உப்பு சொக்க வைக்கிறதுதான். ஆகவே அப்படிப்பட்டதான காரியங்களை செய்து செய்து அது பழையதாகி போகும். இது பழையதாகும்போது இச்சிறகு இதில் மாற்றம் வரணும். அப்படி அந்த சிறகு பழையதாகி போகும்போது அந்த சிறகுல சில மாற்றங்கள் வருகிறது. சில சமயத்து ஹிருதயத்திலொக்க பிரச்சனைகளுக்கு உண்டாகுது. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் அடிக்கடி வருகிறது. விஷமிக்கின்ற ஞான கல்லு போல ஹிருதயம் மாற்றிட்டு ஒரு புதிய ஹிருதயம் தராது பரஞ்சிருக்கிறது. ஆண்டு சொல்ற நீ அதை குறித்து பிரச்சனைப்படக்கூடாது. கல்லான ஹிருதயத்தை மாற்றி சதையான தருவேன் சொல்கிறார். அங்கே நீங்க புத்தகத்தை வாசிக்கிறது அதைத்தானே நாம் வாசிக்கிறோம். அங்கே நீங்க புத்தகத்தை வாசிக்கிறது அப்படித்தானே வாசிக்கிறோம். கல்லு போல ஹிருதயம் மாற்றி புதிய ஒரு ஹிருதயம் தான் தரேன். மாம்சமாயிட்டுள்ள ஹிருதயம் கல்லான ஹிருதயத்தை மாற்றி புதிய மாம்சமான ஹிருதயத்தை உலர்ந்து போய் சுருங்கி போயிருக்கிறது பிள்ளைகள் இருக்காது சொல்கிறார்கள். அற்புதங்களா பிரவர்த்திக்கிறது கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவன். 100 வயசுள்ள சாரா 100 வயதுள்ள சாரா தேகபலம் சேய்ச்சு அவருடைய கற்பப்பை செத்து போனது. அவருடைய சுகபோகம் எல்லாம் சேய்ச்சு அவருடைய சுகம் எல்லாம் போனது. அவருக்கு அறியாம இனி ஞங்களுக்கு குஞ்சுகள் உண்டாகத்தில்ல. அவளுக்கு தெரியும் இனி எங்களுக்கு பிள்ளை உண்டாகாது. அப்ரஹாமினும் அறியா சாராய்க்கும் அறியா ஆபிரஹாமுக்கும் தெரியும் சாராளுக்கும் தெரியும். நீங்களுக்கு ஈ புஸ்தகம் வாயிச்சா மனசிலாகாம் 20ஆம் அத்தியாயத்தில் வருதுன்னா சாராயை மூட்டிச்சுண்டு ஒராள் போகுது. நீங்க இந்த புஸ்தகத்தை வாசித்து பார்த்தா தெரியும் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வரும்போது சாராளை திருடி கொண்டு போறதுக்கு அபிமெலேக் வருகிறான். சிறப்பக்காரியாயிட்டு மாறுக அப்படிப்பட்ட வாலிபமாக அவள் மாறுகிறாள். 90 வயசுள்ள ஸ்திரீ 19 வயசுக்காரியாக மாறுகிறாள். உணங்கி அவயவங்களை சக்திகரிக்குவான் என்ற தெய்வத்தின் கழியும். உலர்ந்து சுருங்கி போன உன்னுடைய அவயவங்களை நன்றாய் மாற்றுவதற்கு தேவனாலே முடியும். திருவஜனம் வரையின்றது இப்பிரகாரமான கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 103ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வாக்கியம் 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் பட்டந்து வாய்ச்சாட்ட சீக்கிரமாய் வாசியுங்கள். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஓ கழுகனே போல நின்ற சக்தி புதுகி வரத்தக்க வண்ணம் நின்ற வாய்க்கு நன்மை கொண்டு திருப்திப்படுத்தும். கழுகை போல் உன் வயது திரும்ப வாழ வயது ஆகிறது. கழுகனே போல சக்தி வரத்தக்க வண்ணம் கழுகை போல கழுகனே போல சக்தி வரத்தக்க வாய்க்கு நன்மை கொண்டு திருப்தி வருத்தும் சொல்லுங்க. கழுகை போல கர்த்தர் என் வயதை வாழ வயது ஆக்கி என் வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குவா. கழுகனே போல சக்தி புதுகி வரத்தக்கவிட நின்ற வாய்க்கு நன்மை கொண்டு திருப்திப்படுத்தும். கழுகை போல வயது திரும்ப வாழ வயதாவது வாயை நன்மையினால் அவர் திருப்தி ஆக்குகிறார். எந்தாண்டு நன்மை என்ன நன்மை என்ற கர்த்தாவின் வசனமான நன்மை என் ஆண்டுடைய வசனம் தான் நன்மை. டாக்டர் பறஞ்சதெல்லாம் நன்மை டாக்டர் சொன்னதெல்லாம் நன்மை. டாக்டர் பறஞ்சு நின்ற ஹிருதயத்தில் கட்டியானது டாக்டருடைய ஹிருதயத்திலே கட்டின்னு சொல்லுவான். கர்த்தாவு பறஞ்சு அது கட்டி உள்ளதானது ஆண்டு சொல்ல அது கட்டி அல்ல என்று அவர் சொல்லுகிறார். டாக்டர் பறஞ்சு முன்பே கர்த்தாவு பறஞ்சு கல்லுமான புதிய தருவேன்
spare parts on them. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மாத்தி எடுத்து விட்டு ஒரு புதிய இதயத்தை கொடுப்பார். Hallelujah. Hallelujah. இந்த டாக்டர் புதிதாயிட்ட கண்டுபிடிச்சதா இவர கட்டி பிடிச்சதுன்னு கேக்க. டாக்டர் கண்டுபிடிச்சது என்னன்னா வயத்துல கட்டி இருக்கு அப்படினு. அது புதிதாயிட்ட கண்டுபிடிச்சதா? அது இப்ப அவர் கண்டுபிடிச்சது. அது 20ஆம் நூற்றாண்டு வந்ததா? 20ஆம் நூற்றாண்டுல. அதுக்கு முன்ப அது இல்ல இருந்து. அதற்கு முன்னே அது இல்லை. அவர் இந்த ஹார்ட் ஆபரேஷன் ஒக்க புதிதாயிட்ட அவர் கண்டுபிடிச்சிருக்கிறது. இந்த ஹார்ட் ஆபரேஷன் அது புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கர்த்தாவ அதுக்கு முன்பே வரஞ்சதான. அதனால நான் ஆண்டவர் அதுக்கு முன்னாதே சொல்லி வைத்திருக்கிறார். உற்பத்தியிலே அவன் வரஞ்சதான். அதற்கு முன்னதாகவே அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அவரான ஏற்றோம் மலிய டாக்டர். அவர்தான் மிகப்பெரிய வைத்தியர். அவரான ஆத்மே ஆபரேஷன் நடத்தியது. அவர்தான் முதன் முதலாக ஆபரேஷன் செய்தது. அவரான அனஸ்தேஷியா கொடுத்து மயக்கி கிடத்தியது. மயக்க மருந்து முதலாவது கொடுத்தது அவர்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன பாரிய வரஞ்சு இவன் மனைவி சொன்னா அவள ரெஸ்பிரட்டரி தெரபி படிக்க போய் ரெஸ்பிரட்டரி தெரபி சுவாசம் உச்சசந்தன சுவாசம் விடுகிறதான தெரபி அந்த பயிற்சியை கொடுப்பதற்கான படிப்பு படிக்க போனார்கள். அப்ப என்னோட பரஞ்சு இது எக்ஸாம் ஆன படிப்பு பிரார்த்திக்கணும்னு பரஞ்சு அவர் சொன்னார். எனக்கு அந்த பரீட்சை வருகிறது ஜெபிங்னு சொன்னாங்க. நான் பரஞ்சு நான் இதை பிரார்த்திக்கிறது அதுக்காக நான் இதை ஜெபம் பண்ணணும். கர்த்தாவினோட வர ஆண்டவரோட சொல்லு தாவ ஆத்தியத்தை சுவாசம் கொடுத்த ஆள் முதலாவது சுவாசத்தை ஊதி ஆதாமுடைய நாசியிலே ஊதுனது அவர்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பின்ன அவரோட யோசிக்கணும் இது எங்க நடத்தண்டியது இது எப்படி நடத்துறன்ற அவரிடத்திலே கேள். உங்களுக்கு எந்த படிக்கணும் கர்த்தாவினோட யோசிச்சா மதி. என்ன படிக்கணுமோ ஆண்டவரிடத்திலே கேளுங்க. அவன் படிப்பிச்சு தரும். அவர் கற்று கொடுப்பார். இது சிம்பிள் காரியம். ரொம்ப சிம்பிள். காரண கர்த்தாவினோட அடக்க சிஷ்யமார் யோசிச்சு இது எங்க நான் கர்த்தாவை சம்பவிக்கணும்னு யோசிச்சு. ஆண்டவரிடத்திலே சிஷ்யர் கேட்ட ஆண்டவர் இது எப்படி நடக்கும்? பா இது ரகசியமாட்டி எனக்கு പറഞ്ഞுறார். பா ரகசியமா சொல்லி தர. கர்த்தாவ ஆள் கூட்டத்தை பரையறல்ல. ஆள் கூட்டத்தில இல்ல. ஆள் கூட்டத்தை பிரசங்கிக்கும். ஆள் கூட்டத்திலே பிரசங்கிப்பார். புதிய பலனை பெற்றுக்கொள்ள போயிருக்கும் பாறப்புறத்து போய் அது பாறைக்குள்ள மேலே போய் இருக்காரு. உபவாசம் இப்போ கொஞ்ச நாள் உபவாசம் எடுக்கும். உபவாசம் பட்சிக்கான பற்றதில்ல. உபவாசம் இருந்து பழைய போல சாப்பிட முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா இதுல ரோமம் எல்லாம் கூட எல்லாம் பறிச்சு கல்லணும். காரணம் என்னன்னு சொன்னா அந்த கை இருக்கிறதான கொஞ்சம் மீதி ரோமத்தை எல்லாம் முடி எல்லாம் அங்கே படித்து போட வேண்டும். கோழியில கழுத்து கண்டுச்சேன் இந்த பூட எல்லாம் பறிச்சு இது போல எங்க இருக்கோ அது போல எங்க ஆகும். கோழியுடைய கழுத்தை அறுத்த பிறகு அதனுடைய இருக்கிறதான முடி எல்லாம் உதிர்கிறது போல இந்த கழுகு இருக்கிறது. அப்படியே பிடுங்கி எறிந்த பிறகு ரத்தம் போல ரத்தமாக பொட்டி பாய்ந்து கொண்டே இருக்கும் புரிந்தது. எத்தனை பேருக்கு இது கேட்டு சந்தோஷம் உண்டு? எத்தனை பேருக்கு இதை குறித்து சந்தோஷம் உண்டு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நீங்க கூட பிரார்த்திக்க போறோம். கொஞ்ச நேரம் கூட நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நீங்க சிரத்தை சொல்லணும். நான் ஒரு காரியம் கூட പറഞ്ഞിട്ട് அவசானிப்பிக்கാൻ போகுகான. நான் சீக்கிரமாக இந்த வசனங்களை மறுபடியும் சொல்லி நான் ஈ கழுகின்ட பிரத்தியேகதைகளை குறித்து ஏழு பிரத்தியேகதைகளை குறித்து പറയാൻ போகுகான. கழுகை குறித்த ஏழு விதமான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். கழுகன் உயரத்தில் பறக்கும் பட்சியான. கழுகு உயரத்திலே பறக்கிற பறவை. அதുകൊണ്ട് நீயும் உயரத்தில் பறக்குவானான நின்னை விளைச்சிருக்கின்றது. ஆகவே நீயும் உயரத்திலே பறக்கும்படி உன்னை அழைக்கிறேன்.
நீயும் தனிமையாய் பறக்கும்படி தான் கர்த்தருனே அழைத்திருக்கிறார். கழுகன் கொடுங்காற்றிலும் பெருங்காற்றிலும் மழையிலும் அது ஒற்றைக்கு பறக்கும். கழுகு கடுங்காற்றிலும் புயலிலும் மழையிலும் தனியாக பறக்கும். காற்று வரும்போது பறையும் காற்றையே நின்ற மேலில் பறக்கும். காற்று வரும்போது சொல்லும் அது காற்றே உனக்கு மேலே பறப்பேன். மழை வரும்போது மழையோடு வரை நான் அதன் மேலே பறக்கும். மழை வரும்போது மழையை அதற்கு மேலே நான் பறப்பேன். பிரதிகூலம் வரும்போது அதனோடு வரை நான் அதன் மேலே பறக்கும். இடிமுழக்கம் வரும்போது சொல்லு நான் அதற்கு மேலே பறப்பேன். எனக்கு தூர காட்சி உண்டாயிருக்கணும். எனக்கு உனக்கு தூர பார்வை உண்டாயிருக்க வேண்டும். எனக்கு ஒரு விஷன் உண்டாயிருக்கணும். உனக்கு ஒரு தரிசனம் உண்டாயிருக்க வேண்டும். அந்த தரிசனம் நீ எழுதி வைக்கணும். அந்த தரிசனத்தை நீ எழுதி வைக்க வேண்டும். அந்த தரிசனம் எல்லாரும் காணத்தக்கவனாயிருக்கணும். அந்த தரிசனம் நீ காண்பவர்கள் காணத்தக்கதாயிருக்க வேண்டும். சிலர் பிரசங்கிகள் மறையான தரிசனமாரோடும் பறையிருந்தாம். சில பிரசங்கிமார் சொல்லுவார்கள் தரிசனத்தை யாரோன்னு சொல்லக்கூடாது. அது தெட்டாயிட்டுள்ள படிப்பீரான. அது தவறான படிப்பு. இயேசு பரையுது தரிசனம் யெகோவாய் தெய்வம் பரையுது தரிசனம் எழுதி வைக்கிறார். தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் தரிசனத்தை எழுதி வை. அது வாய்க்கத்தக்கவன தெளிவாய் வரைக்கிறார். வாசிக்கிறவன் பார்க்கும்படியாக எழுதி வை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது நீ எழுதி வைக்கும்படானா அதை நீ எழுதி வைக்க பழக வேண்டும். பலரும் வாய்க்கு வந்துடுங்கோ. அது கழுகு பலரும் வாய்க்கு வந்துடுங்கோ. அதை பலரும் வாசிக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு ஒரு தரிசனம் உண்டாயிருக்கணும். உங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிருக்க வேண்டும். சுரட்சிதமாயிட்ட ஒரு பவனம் எனக்கு வேண்டி கர்த்தா ஒருக்கிட்டு. உனக்காக ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எனக்கு பவனம் இல்லாதது கண்டு நீ விஷமிக்கண்டா. உனக்கு வீடலை என்று நீ கஷ்டப்பட வேண்டாம். ஆபிரகாமினே போல பறையணும். ஆபிரகாமோக்கு ஒரு வீடு. எனக்கு அடிஸ்தானம் உள்ள ஒரு நகரம் உண்டு. எனக்கு அஸ்திபாரம் உள்ள ஒரு வீடு உண்டு. எனக்கு வேண்டி பணியினவன் என்ற கர்த்தாவான. எனக்காக அந்த வீட்டை கட்டுகிறவர் தேவன். நீ வாடகை வீட்டிலானோ நீ பயப்படுறத. நீ வாடகை வீட்டில் கஷ்டப்படாதே. நீ பிளாட்லானோ பயப்படுறத. பிளாட்ல இருக்கிறாயா பயப்படாதே. எனக்கு வேண்டி என்ன தெய்வம் உன்னதமாய் கருதிட்டு. உனக்காக தேவன் ஒரு காரியத்தை சீக்கிரமாய் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஆராதிப்போம். கர்த்தாவே சகாயிக்கட்ட. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை துதி. அவர் செய்ததா உபகாரங்கள் ஒருபோதும் நீ மறந்திடாதே. அவர் செய்ததா உபகாரங்கள் எல்லாம் ஒரு போதும் நீ தெய்வசக்தி வியாபாரிக்கண்ட அவர் நாமத்தை பிரார்த்திக்கிறோம்.
நன்மையினால் உன் வாயினை கழுகுக்கு சமமாயது வானவையது ஆகித்தது கத்தரை பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த ஊழியத்தின் மூலம் வியாதிகள், கவலைகள், பிரச்சனைகள், பிசாசு, வில்லி சூரியம் மற்றும் வாழ்க்கையின் பல்வேறு துன்பங்களிலிருந்தும் அற்புத சுகங்களும் விடுதலையும் பெற்றிருக்கிறார்கள். நீங்களும் குடும்பமாக வருகை தாருங்கள். ஆராதனை நேரங்கள் பிரதி ஞாயிறுதோறும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை மாபெரும் எழுப்புதல் ஆராதனை கூட்டம். பிரதி வெள்ளிதோறும் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை மாபெரும் உபவாச கூட்டம். பிரதி செவ்வாய்த்தோறும் மாலை 4 மணி முதல் 5:30 வரை வேதாகம ஆராய்ச்சியுடன் காத்திருப்பு கூட்டம் நடைபெறும். நேரில் வரும் வியாதிஸ்தர்களுக்காகவும் பிரச்சனை உள்ளவர்களுக்காகவும் விசேஷமாக தினமும் காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை ஜெபிக்கப்படும். எங்கள் ஆராதனையில் பங்கு பெற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் கடிதங்கள் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக விசேஷமாக ஜெபிப்போம். எங்கள் முகவரி பாஸ்டர் தி ஜாய் சிங், தெய்வீக சுகம் ஜெப கோபுரம், நாகர்கோவில் 6290004, கன்னியாகுமரி மாவட்டம், தென்னிந்தியா. தொலைபேசி எண்கள் 046522255511, 046522286. தெய்வீக சுகம் ஜபகோபுரம் வந்து சேரும் வழி நாகர்கோவில் டாக்டர் மத்தியாஸ் ஹாஸ்பிட்டல் ஜங்ஷனிலிருந்து ஆசாரிப்பள்ளம் ரோட்டில் உள்ள ஜேக்கப் தெரு வழியாக வந்தால் கடைசி பகுதியில் சைமன் நகர் ஜங்ஷனில் அமைந்துள்ளது. மத்தியாஸ் ஹாஸ்பிட்டல் ஜங்ஷனிலிருந்து 10 நிமிடத்தில் தெய்வீக சுகம் ஜெப கோபுரத்திற்கு வந்து சேரலாம். கற்றுத்தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.